வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். எல்லா உயிரினங்களும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு உயிர்தான். இருந்தாலும் அதனுடைய குணங்களை காண்பித்துக் கொண்டேதான் இருக்கும். கொட்டும் குணம் தேளுடையது போல ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு குணமும் உண்டு. சிட்டுக்குருவியை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. மனிதர்கள் வாழும் பகுதியிலேயே வாழ்ந்து வரும் பறவையினந்தான் இந்த சிட்டுக்குருவி. சில வருடங்களாகவே பத்திரிகைகளும் சரி ஊடகங்களிலும் சரி சிட்டுக்குருவிகள் அழிந்து வருகிறது, அவற்றை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் செய்திகள் வருவதை பார்த்திருப்போம். அவை குறைவதற்கான காரணங்கள் நகரமயமாதலும் செல்போன் டவர்களில் இருந்து வெளிவரும் கதிர்வீச்சு என்றெல்லாம் அந்த செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் எந்த அளவிற்கு உண்மை என்றெல்லாம் தெரியவில்லை. ஆனால் கிராமங்களிலும் நகரங்களிலும் இருந்து வந்த தோட்டங்கள் புதர் செடிகள் வெகுவாக குறைந்து போனது, அவை கூட அமைக்க ஏதுவான இடங்கள் இல்லாமல் போனதும், முட்டை பொறிக்கும் காலங்களில் புழுப்பூச்சிகளின் தட்டுப்பாட்டினால் குஞ்சுகளுக்கு சரியான இறை இல்லாமல் போவதும் இவை காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் இப்படி அழிந்த ஒரு உயிரினமான சிட்டுக்குருவிகள் உங்கள் வீட்டுக்குள் வந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப்லனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. வீட்டுக்குள் சிட்டுக்குருவி போன்ற உயிரினங்கள் வந்தால் எந்த காரணம் கொண்டும் அதனை விரட்டி விடக்கூடாது. சிட்டுக்குருவிகள் எளிதாக வீட்டிற்குள் வருவதும் இல்லை. அப்படி வந்தால் அது அதிர்ஷ்ட தரும் அறிகுறியாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். சிட்டுக்குருவி இனங்களை அழித்து வரும் மனித சமுதாயம் விரைவில் அழிவு பாதைக்கு செல்லும் என்பதில் ஐயமில்லை. அதனால் சிட்டுக்குருவிகளின் வருகையை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் பறவைகள் ஏதேனும் உங்கள் வீட்டில் கூடு கட்டி இருந்தால் அந்த கூட்டை ஒருபோதும் கலைத்து விடாதீர்கள். அதிலும் குறிப்பாக குருவி கூட்டை கலைத்தால் குடும்பம் நிச்சயம் கலைந்துவிடும் என்பது நம் முன்னோர்களால் சொல்லப்பட்ட நீதி. குருவியை நம் வீடுகளில் கூடு கட்டினால் நம் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் என்று நம் முன்னோர்களும் சொல்லியுள்ளார்கள். அதேபோல் தினமும் அவற்றை உங்கள் வீட்டினருகில் வரவைக்க நீங்களும் சிட்டுக்குருவிகளுக்கு தினமும் கொஞ்சம் தானியங்களை வைக்கலாம். அதற்கூடவே ஒரு சிறிய பாத்திரத்தில் அவற்றை தாகம் தீர்க்க தண்ணீரையும் வைக்கலாம். எந்த ஒரு உயிரினத்துக்கும் உணவளிப்பதும் தண்ணீர் கொடுப்பது போன்ற விஷயங்களை செய்தால் எத்தகைய கர்மக்காரங்க இருந்தாலும் நீங்கும் என்கிறது சாஸ்திரம். கர்ம வினைப்படி நாம் அனுபவிக்க வேண்டிய பாவங்களை அனுபவித்தாலும் இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது அதிலிருந்து விமர்சனத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.